இளைய வளர்ப்பு. இளைய வளர்ப்பு என்றால் என்ன? இளைய வளர்ப்பு என்பது கிருமியளிக்கப்பட்ட நிபந்தனையின் கீழ் வளர்ப்பூடகத்தில் உயிருள்ள தாவர இலங்களை பயன்படுத்தி அதிக எண்ணிக்கை நாற்றுகளை உற்பத்தி செய்த நிகழ்வாகும். இது ஒரு செயற்கையான இனப்பெருக்க முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இளைய வளர்ப்பின் மூலம் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்டளவு சிறிய இடப்பரப்பில் குறிப்பிட்டளவு குறுகிய காலத்திற்குள் அதிக எண்ணிக்கையான நாற்றுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இளைய வளர்ப்பின் மூலம் பல தாவரங்களை நாங்கள் இனங்களை பெருக்குவதற்காகவும் பயன்படுத்துவோம். இளைய வளர்ப்பின் போது இளைய வளர்ப்பிற்காக நாங்கள் தாவரத்தின் இளையங்களை தெரிவு செய்வோம். அவ்வாறு தெரிவு செய்யும் போது தாவரத்தின் இளைய வகைகளை அவைகளை நாங்கள் அடிப்படை இளையங்கள் என்று சொல்லுவோம். இந்த இளைய வகைகளாக ஒன்று உச்சிப்பிரி இளையம் அல்லது இளம் இலை பகுதிகள் அல்லது இளம் தண்டு பகுதிகள், அதே மாதிரி மகரந்த மணிகள், முளையத்தின் பகுதிகள், அரும்புகள் என நாங்கள் பகுதிகளை இங்கு பயன்படுத்தலாம். உச்சிப்பிரி இளம் போது இது அங்குரத்தொகுதியிலும் காணப்படலாம் அல்லது வேர்த்தொகுதியிலிருந்தும் நாங்கள் உச்சிப்பிரி இளையங்களை பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். இளம் இலை பகுதிகள் இலை பகுதியிலிருந்து பெறப்படும். அது மாதிரி தண்டு பகுதிகளிலிருந்தும் நாங்கள் எங்களுக்கு தேவையான இளைய பகுதியை பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். மகரந்த மணிகளிலிருந்தும் நாங்கள் இளைய பகுதிகளை பெற்றுக்கொள்ளுவோம். அதே நேரம் முளையத்தின் பகுதிகள், அதாவது ஒரு வித்து முளைக்கும் போது கிடைக்கிற முளையத்தின் பகுதிகளிலிருந்தும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி அரும்புகள், அது பக்க அரும்புகளாக இருக்கலாம், கக்க அரும்புகளாக இருக்கலாம், இவ்வாறான அரும்புகளிலிருந்தும் நாங்கள் இளைய வளர்ப்பிற்காக அந்த அடிப்படை இளைய வகைகளை நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது மூலத்தாவரம். மூலத்தாவரம் என்பது இளைய வளர்ப்புக்காக நாங்கள் தாவரத்திலிருந்து பெறப்பட்ட இளையத்தின் பகுதி தான் மூலத்தாவரம். அந்த தாவரத்திலேருந்து நாங்கள் இளையங்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சிறிய பகுதியை நாங்கள் வேறு பிரித்து எடுப்போம். அந்த நுண்ணிய பகுதி நாங்கள் இளைய வளர்ப்புக்காக பயன்படுத்துவோம். இதுதான் மூலத்தாவரம் என்று நாங்கள் சொல்லுவோம். அதை எக்ஸ்பிளான்ட் என்று சொல்லுவாங்க. அடுத்து பார்ப்போமானா மூடுபடை. மூடுபடை மூலத்தாவரங்கள் தாவரம் பயன்படுத்துகிற அந்த இளையத்தின் பகுதி பிரிகையடைந்து மேலும் பிரிகையடையும் வியத்தம் அடையாத கலங்களின் கூட்டமாக மாறும். இவ்வாறு அந்த வியத்தம் அடையாத கலங்களின் கூட்டமாக கொண்ட ஒரு கல திணிவத்தை நாங்கள் மூடுபடை என்று சொல்லுவோம். மூடுபடை மூலத்தாவரம் பிரிகையடைந்து உருவாகும் மேலும் பிரிகையடையும் வியத்தமடையாத கலங்களின் கூட்டம் மூடுபடை என்று அழைக்கப்படும். இவ்வாறு இளைய வளர்ப்பை நாங்கள் வளர்க்குற நேரம் எங்களுக்கு தெரியும். இளைய வளர்ப்பை நாங்கள் கிருமி அளிக்கப்பட்ட நிபந்தனையின் கீழ் போசனை ஊடகத்தில், அதாவது ஒரு வளர்ப்பு ஊடகத்தில் தான் நாங்கள் இளைய வளர்ப்பை மேற்கொள்ள போகிறோம். இந்த வளர்ப்பு ஊடகம் திரவமான நிலையிலும் இருக்கலாம், குறை திண்மமான நிலையிலும் இருக்கலாம், திண்மமான நிலையிலும் இருக்கலாம். அநேகமாக இங்கு நாங்கள் வளர்ப்பு ஊடகம் திரவ நிலையிலையும் திரவ நிலையில் பயன்படுத்துவாங்க. இந்த வளர்ப்பூடகத்தை தயாரிப்பதற்கு நீங்கள் நீர், சேதன போசணை கூறுகள், அசேதன போசணை கூறுகள், தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள், அதாவது ஆக்சின், சைட்டோகாயினின் போன்ற பதார்த்தங்கள், விட்டமின்கள், அதே மாதிரி ஏகார். ஏகார் இது ஊடகத்தை நாங்கள் எவ்விதமான ஊடகம், திண்மமா, திரவமா அல்லது குறை திண்மமா என்பதனை பொறுத்தும் இந்த ஏகார் பயன்படுத்துவதை நாங்கள் வகுத்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நீர் தான் மிகவும் அதிக அளவில் நீங்கள் இந்த போசணி ஊடகத்தில் சேர்க்கப்படும். சேதன போசணி கூறுகளாக அசேதன போசணி கூறுகள் அனைத்தும் நாங்கள் இங்கே வழங்குவோம். தாவர வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து போசணி கூறுகளையும் வழங்க வேண்டும். அதே நேரம் தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் என்று தாவர வளர்ச்சிக்கு உதவுற பதார்த்தங்கள், ஆக்சின், சைட்டோகைனின் போன்ற பதார்த்தங்களையும் இங்கே பயன்படுத்துகிறோம். இது தவிர விட்டமின்கள், ஏகார் போன்ற பதார்த்தங்களையும் பயன்படுத்துவோம். அதே நேரம் இதில் இந்த போசணி ஊடகத்தின் அமிலகார தன்மைக்கேற்ப நாங்கள் சோடியம் ஹைட்ரோக்சைட்டு அல்லது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் போன்றவற்றையும் இங்கே நாங்கள் பயன்படுத்தி அந்த அமிலகார நிலைமையையும்
பேணிக்கொள்ளுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சின் சைட்டோகைனின் இரண்டு தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லலாம். ஆக்சின் வேர்களின் வளர்ச்சிக்கு உதவுறதோடு சைட்டோகைனின் கலப்பிரிவுக்கும் கலவியத்தத்துக்கும் உதவும். வேரின் வளர்ச்சிக்கு ஆக்சின் உதவுவதோடு சைட்டோகைனின் கலப்பிரிவுக்கும் கலவியத்தத்திற்கும் உதவும். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் இளைய வளர்ப்பின் படிமுறைகள். இளைய வளர்ப்பின் படிமுறைகளாக நாங்கள் ஐந்து படிமுறைகளில் சொல்லலாம். ஒன்று தொடக்கப்படி அல்லது ஆரம்பித்தல் படி, இரண்டாவது பெருக்கல் படி, மூன்றாவது வேர்கொள்ள செய்தல் படி, நான்காவது அங்கூர வளர்ச்சி அடைய செய்தல் படி, ஐந்தாவது வழக்கமான சூழலுக்கு பழக்கப்படுத்தல் எனும் படி. இந்த ஐந்து படிமுறையினூடாகவும் தான் நாங்கள் இளைய வளர்ப்பை செய்ய போகிறோம். இளைய வளர்ப்பின் படிமுறைகளை இங்கே நாங்கள் இந்த வரைபடத்தின் மூலம் அவதானித்து கொள்ளலாம். நீங்கள் பார்க்கலாம், முதலாவது தாவரம் ஒன்றை நாங்கள் தெரிவு செய்வோம். இந்த தாவரம் தெரிவு செய்வது மட்டும் இல்லாமல் இந்த தாவரத்திலிருந்து நாங்கள் பிரித்தெடுக்கிற இளைய பகுதியானது இளைய பகுதியையும் நாங்கள் தெரிவு செய்வோம். எங்களுக்கு இளைய வளர்ப்பின் முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுறது கிருமி அழித்தல் செயன்முறை. இந்த கிருமி அழித்தல் செயன்முறையின் மூலம் இளைய வளர்ப்புக்காக பயன்படுத்தப்படுற தாவரத்தின் இளைய பகுதி, அதாவது போசணை, அதாவது வளர்ப்பூடகம், ஏனைய வளர்க்கிற பிரதேசங்கள் எல்லாமே கிருமி அழித்திருப்பது மிகவும் முக்கியமான செயற்பாடு. அதே நேரம் இந்த இளைய வளர்ப்புக்காக பயன்படுத்தப்படுற அனைத்து உபகரணங்களும் கிருமி அழித்தல் செயல்முறை மூலம் கிருமி அழிக்கப்பட்டிருக்கும். இங்கே முதலாவது நாங்கள் இளைய வளர்ப்பின் படிமுறை முதலாவது படிமுறையை பார்ப்போம். முதலாவது படிமுறையில் நாங்கள் தெரிவு செய்த தாவரத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட இளைய பகுதியை வேறாக்கி அதிலிருந்து மூல தாவரத்தினை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். இதுதான் தொடக்கப்படி. இந்த மூல தாவரத்தினை பெற்றுக்கொள்வதுடன் அதனை வளர்ப்பூடகத்துக்கு அறிமுகப்படுத்துவோம். வளர்ப்பூடகத்தில் அதனை சேர்ப்போம். இதுதான் ஆரம்பப்படி அல்லது தொடக்கப்படியில் நாங்கள் சேர்ற செயல்முறையாக காணப்படும். அதே நேரம் இரண்டாவது படி பெருக்கல் படி. பெருக்கல் படியில் எங்களோட மூலத்தாவரத்திலிருந்து மூடுபடை, அதாவது கலஸ்ங்கிற கலத்திணிவு உருவாகும். அதாவது கலங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு அந்த கலங்கள் மேலும் பிரிகை அடையும் வியத்தமடையாத கலங்களாக காணப்படும். அதாவது ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்காக சிரத்தல் அடையாத கலங்களாக காணப்படும். இவ்வாறு காணப்படுற அந்த கலங்களின் திணிவு மூடுபடை என்று அழைக்கப்படும். ஆகவே இரண்டாவது படிமுறையில் பெருக்கல் படிமுறை கலங்களின் எண்ணிக்கை அதிகரி ஒரு கலத்திணிவு உருவாகும். மூன்றாவது படிமுறை வேர்கொள்ள செய்தல் படிமுறை. வேர்கொள்ள செய்தல் இந்த மூடு படையிலிருந்து கலங்களிலிருந்து வேர்களை வளர்ச்சி அடைச்சிட தூண்டுறதுக்காக நாங்கள் சேர்க்கிற ஆக்சின்ங்கிற வளர்ச்சி பதார்த்தம் உதவுவதோட வேர்கொள்ளல் தூண்டப்படும். இந்த நிலைமையில் ஆக்சின் சைட்டோகைனும் இரண்டுக்குமான விகிதங்கள் வித்தியாசப்படும். எங்களுக்கு தேவையான நேரம் இப்போ எங்களோட வேரை வளர்ச்சி அடைகிறத அதிகரிக்க செய்கிற வேணுங்கிறதுனால இந்த நிலைமையில் ஆக்சின் அளவு அதிகமாக பயன்படுத்துவோம். அடுத்தது அங்கூர தொகுதியின் வளர்ச்சி அமைப்பு தோற்றுவித்தல். அங்கூர பகுதியை தோற்றுவித்தல் அல்லது வளர்ச்சி அடை செய்தல். இங்கு அங்கூர தொகுதி தாவரத்தின் அங்கூர தொகுதி வந்து வளர்ச்சி அடையும். அடுத்தது ஐந்தாவது படிமுறையில் நாங்கள் பழக்கப்படுத்தல் படிமுறை என்று செல்வோம். அதாவது எங்களோட வழக்கமான சூழலுக்கு நாங்கள் அவரை பழக்கப்படுத்தணும். அதில் முதலாவதாக நாங்கள் இந்த நாற்றுகளை உற்பத்தி செய்தவுடன் நேரடியாக நாங்கள் இயற்கையான சூழலில் அதை வளர்க்க மாட்டோம். அதை பச்சை வீடு போன்ற கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் நிபந்தனைகளை கொடுத்து அந்த தாவரங்களை நாங்கள் மேலும் வளர்ச்சி அடைய செய்வோம். செய்த பிறகுதான் எங்களோட வளமையான சூழல், எங்களோட இயற்கையான சூழலில் நிபந்தனையின் கீழே தாவரங்களை வளர்ப்போம். ஆகவே முதலாவது எங்களுக்கு இந்த ஒரு களத்திணிவிலிருந்து வேர்கொள்ள செய்து அங்குற தொகுதியை வளர்ச்சி அடைய செய்த பிறகு அந்த நாற்றுக்களை நாங்கள் பச்சை வீடுகள் போன்ற இடங்களில் வச்சு கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் நிபந்தனைகளை வழங்கி தேவையான அளவு ஒலி வெப்பம் போன்றவற்றை வழங்கி எங்களோட சூழலுக்கு இசைவாக்கம் செய்யக்கூடிய மாதிரி சாதகமான சூழல் நிபந்தனைகளை வழங்கி வளர செய்வோம். வளர செய்த பிறகு
இந்த தாவரங்களை நாங்கள் இயற்கையான சூழல் நிபந்தனைக்கு அறிமுகப்படுத்தி எங்களுடைய இயற்கையான சூழலை நாங்கள் வளர்த்து கொள்வோம். இதுதான் இளைய வளர்ப்பின் படிமுறைகள். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் இளைய வளர்ப்பின் முக்கியத்துவம். இளைய வளர்ப்பின் முக்கியத்துவமாக நாங்கள் நிறைய விடயங்களை சொல்லிக்கொள்ளலாம். முதலாவதாக சொல்லலாம், குறைந்த இடத்தில் அதிக எண்ணிக்கைகளில் நாற்றுகளை பெறலாம். அதாவது சிறிய இடம், ஒரு பெட்டிக் டிஸ்க் அல்லது ஒரு கூடுவையே நாங்கள் அதிக எண்ணிக்கையான நாற்றுகளை விருத்தி செய்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம், குறைந்த காலத்தில் காலநிலை நிலைமைகளின் தாக்கங்கள் இன்றி தாவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். குறைந்த காலத்துக்குள்ள அதிக எண்ணிக்கையான நாற்றுகளையும் நாங்கள் இனம் பெருக்கிக் கொள்ளலாம். அதே நேரம் காலநிலை நிலைமைகளின் தாக்கங்கள் இன்றி தாவரங்களை பாதுகாத்தும் கொள்ளலாம். அதாவது எங்களுக்கு தெரியும், நாற்றுகளை உற்பத்தி செய்கிற நேரம் வெப்பமான சூழலோ அல்லது மழை அதிக நீர் உள்ள சூழலோ இதை எங்களை பாதிக்காது. நாங்கள் ஏன் சொன்னால் அதை நாங்கள் உற்பத்தி செய்கிற இடம் வந்து வேறு இடமாக காணப்படும். அடுத்தது உயிருள்ள வித்துக்களை உருவாக்காத தாவரங்களை இனம் பெருக்கிக் கொள்ளலாம். இதுவும் ஒரு முக்கியமான அம்சம். எங்களுக்கு வித்துக்கள் மூலம் இனம் பெருக்கிக் கொள்ள முடியாத சில தாவரங்கள் இருக்கலாம். அந்த தாவரங்களையும் இந்த முறை மூலம் நாங்கள் உற்பத்தி செய்து கொள்ளலாம். அதாவது நுண்ணிய வித்துக்களை கொண்டிருக்கும் சில தாவரங்கள் அல்லது வித்துக்களை உருவாக்கினாலும் அது முளைத்தலுக்கு தகவற்றதாக காணப்படும். ஆகவே அவ்வாறான தாவரங்களை உருவாக்குறதுல இந்த இனப்பெருக்க முறை மிகவும் உதவுவதாக அமைகின்றது. அடுத்தது வைரஸ் மற்றும் ஒட்டுண்ணி தாக்கமற்ற ஆரோக்கியமான தாவரங்களையும் பெறலாம். இவ்வாறு ஆரோக்கியமான தாவரங்களை பெறலாம். அடுத்தது ஒரு மடிய தாவரங்களை உற்பத்தி செய்யலாம். வளமையாக சாதாரணமாக வித்துக்கள் முளைத்தோ அல்லது தண்டுகளை நாட்டியோ அல்லது ஏனைய பதிய முறைகளை பயன்படுத்தி நாங்கள் உற்பத்தி செய்கிற எல்லா தாவரங்களும் இருமடி தாவரங்களாகவே காணப்படும். இளைய வளர்ப்பின் மூலம் சில வேளை நாங்கள் என்ன செய்யலாம், ஒருமடிய தாவரங்களையும் உற்பத்தி செய்து கொள்ளலாம். அடுத்தது சுதேச மற்றும் பண்பாட்டு பெருமானம் உள்ள தாவரங்களை பாதுகாக்கலாம். அதாவது எங்களோட வளமையாக பண்பாட்டு எங்களோட கலாச்சாரத்தோடு ஒற்று போகின்ற தாவரங்கள் அழிந்து போகாமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த இனப்பெருக்க முறையை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது எங்களுக்கு உகந்த நல்ல இயல்புகளை கொண்ட தாவரங்களை அதிகமாக உற்பத்தி செய்து கொள்ளலாம். இதையும் நாங்கள் இளைய வளர்ப்பின் முக்கியத்துவமாக கூறலாம். அடுத்தது இளைய வளர்ப்பில் இருக்கிற குறைபாடுகளாக நாங்கள் என்னத்தை கருதலாம். இளைய வளர்ப்பில் எங்களுக்கு தெரியும் சில தொழில்நுட்ப அறிவு மிச்சம் அவசியம். தொழில்நுட்ப அறிவு இல்லாமல் அந்த இளைய வளர்ப்பை நாங்கள் ஈடுபட முடியாது. அதுக்கும் அதே மாதிரி இளைய வளர்ப்புக்கான வசதிகள், அதாவது கிருமி அழித்தல் பொறுமுறையை செய்கிறது ஏனைய வளர்ப்பு வசதிகளும் அவசியமாக காணப்படுது. அதே நேரம் நோய் தொற்றுக்கள் ஏதாவது ஏற்படுற சந்தர்ப்பத்தில் எல்லா நாட்டுகளும் அழிவடையும் அபாயமும் காணப்படுது. இது இளைய வளர்ப்பில் உள்ள ஒரு குறைபாடாகவும் நாங்கள் காணலாம். If you find this video useful, like, comment, subscribe us and click the bell icon. And don't forget to share. Because, life is beautiful when we share.